நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த கான்செப்ட் ஆஃப் ஃபார் லூப். ஃபார் லூப் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ ஜென்ரல் சின்டாக்ஸ் ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வென்ஸ். ஃபார் கவுண்டர் வேரியபிள் மீன்ஸ் த வேல்யூ வாட் ஐ நீட் டு ஸ்டார்ட் அண்ட் த ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஐ எம் கோயிங் டு எக்ஸிக்யூட். எல்ஸ் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் த ஸ்டேட்மெண்ட் பிளாக் டூ வில் பி எக்ஸிக்யூட். கவுண்டர் வேரியபிள்னா என்ன அப்படின்னா, நான் என்னோட ப்ராசஸை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை தடவை இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். இஃப் த கண்டிஷன் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஸ்டேட்மெண்ட் பிளாக் டூவை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? இதில் இந்த ஃபார் லூப்பில் வி ஆர் ஹேவிங் அ அனதர் கான்செப்ட் இஸ் ரேஞ்சு. இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப். ஸ்டார்ட் அப்படிங்கிறது இனிஷியல் வேல்யூ. நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, லெவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை 101லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை 1000லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ. ஸ்டாப்பிங் வேல்யூ அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து 15 times எக்ஸிக்யூட் பண்ணணும், 20 times எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லை 1000 times எக்ஸிக்யூட் பண்ணணும், அது ஸ்டாப். ஸ்டெப் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் பண்ணுறது. இன்க்ரிமெண்ட் பண்ணுறது நான் எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், ஒன்றா டூ ஸ்டெப் போகணும், இல்லை 5 steps மூவ் பண்ணணும், 5-10 steps மூவ் பண்ணணும், அதுதான் ஸ்டெப் வேல்யூ. இது இன்க்ரிமெண்ட் வேல்யூவாகவும் இருக்கலாம், இல்லை டிக்ரிமெண்ட் வேல்யூவாகவும் இருக்கலாம். ஓகேவா? நவ் வி சீ த ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஃப்ளோ தட் ஃபார் லூப். ஃபார் லூப்போட ஃப்ளோ சார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் அஸ் சி ஃபார் ஈச் ஐட்டம் இன் சீக்வன்ஸ். லிஸ்ட் ஐட்டம் ரீச்டு அப்படின்னா எக்ஸிட் ஆகிடும் லூப், அப்படி இல்லைன்னா பாடி லூப். நோன்னு சொல்லிட்டு திருப்பி ஃபார் லூப்க்கு போகும். ஓகேவா? தட் மீன்ஸ் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ இட்ஸ் கோஸ் டு த எக்ஸிட் லூப், எல்ஸ் பாடி ஆஃப் த லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஓகேவா? இதுதான் நமக்கு ஃப்ளோ சார்ட் ஆஃப் த ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் ஃபார் லூப்பில் ஐன்றது என்னோட கவுண்டர் வேரியபிள். ஐங்கிறது இந்த இடத்துல என்னது, என்னோட கவுண்டர் வேரியபிள். ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கணும், 2 ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோவில் முடிக்கணும், 10 முடிக்கணும், எத்தனை ஸ்டெப் அது மூவ் ஆகணும், 2 steps அது மூவ் ஆகணும். தட் மீன்ஸ் 2 times 2 2s are 4, 2 4s are 6. ஓகே? அந்த மாதிரி 2 ஸ்டெப்பாக மூவ் ஆகணும். 10 அப்படிங்கிறதுனால லெஸ் தென் 10 தான், ஸோ 8 வரலையும் போகும். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் கான்செப்ட் புரியுதா? ஐங்கிறது எனக்கு கவுண்டர் வேரியபிள், ஐ இஸ் அ கவுண்டர் வேரியபிள், அண்ட் வி ஆர் ஹேவிங் அ ரேஞ்ச் ஆன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஸ்டார்டிங் வேல்யூ. ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை எக்ஸிக்யூஷன் வில் பி இன் 2. இட் என்ஸ் அப் வித் பை 10. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 10. வி நீட் டு டேக் இட் அஸ் அ லெஸ் தென் 10 அண்ட் இட் கோயிங் டு ஹேவ் அ 8. இட் மூவ்ஸ் அப் டு 2 steps. ஸோ 2, 4, 6, 8. ஓகே? ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஃபார் லூப். நெக்ஸ்ட் ஐ ரேஞ்ச் தே ஹேட் கிவன் இன் த புக் இட் செல்ஃப். இன் திஸ் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் அ எல்ஸ் பார்ட். இஃப் ஐ ரேஞ்ச் இஸ் 2, 10, த சேம் கான்செப்ட். இன் திஸ் எல்ஸ் பார்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆஃப்டர் த when it reaches the goal, when it reaches the condition. இப்போ எனக்கு 2, 10, 8 வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த லூப் வரும், இப்போ அகைன் இட் கோஸ் ஃபார் 10. 10 செக் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு வந்துடும் இல்லையா, அதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் எல்ஸ் லூப். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, சம் ஆஃப் த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு வேர்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வைல் லூப் அண்ட் ஃபார் லூப்ஸ். ஓகே? திஸ் இஸ் லூப்பிங் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு புக்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வேர்ட் கேல்குலேஷன், அனதர் ஒன் சம் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் த பிரமிட் ட்ரையாங்கிள். ஓகே, அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். வாட் இஸ் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்? எனக்கு ஒரு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகணும், எனக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகணும் இல்லையா, அந்த கண்டிஷன்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதுதான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இஸ் அன்கண்டிஷனலி ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல். ஓகே, அன்கண்டிஷனலி ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல். இப்போ எனக்கு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி கண்டிஷனுக்கு போயிட்டு அன்லெஸ் த கண்டிஷன் ஃபால்ஸ் த ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். இதுக்கு இடையில நான் பிரேக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுதான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். பிரேக்குன்னு நான் கொடுத்துருக்கும் போது என்னாகும், எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனோடனே பிரேக் ஆகிட்டு நான் பிரேக்கில் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேனோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகும், அதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதில் யூஸ் ஆகும்னா, வைல் லூப் அண்ட் ஃபார் லூப் எல்லாத்துலேயுமே பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம், பட் வைல் லூப்பில் அண்ட் ஃபார் லூப்பில் தான் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணுறது. சின்டாக்ஸ் ஆஃப் த பிரேக் இஸ் பிரேக், தட்ஸ் ஆல். பிரேக் மட்டும் கொடுத்தா போதும். அண்ட் அதே மாதிரி லூப்புக்குள்ளே என்டர் பண்ணினோடனே கண்டிஷன் கொடுத்துட்டு பிரேக் கொடுத்தீங்கன்னா இட் ஆட்டோமேட்டிக்கலி கோஸ் தேர், ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் வில் பி கெட் எக்ஸிக்யூட்டட்.
இஃப் த பிரேக் வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது இஃப் கண்டிஷன்ஸ்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபார் வைல் எல்லா கண்டிஷன்ஸ்லேயுமே என்னால் பிரேக் யூஸ் பண்ணிக்க முடியும். அனதர் ஒன் இஸ் அ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வி ஆர் ஹேவிங் அ கண்டினியூ அன்டில் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் கெட் எக்ஸிக்யூட்டட். ஸோ இப்போது எனக்கு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா அங்கேருந்து கட் ஆகிட்டு வந்துடும். அப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எக்ஸிக்யூஷனை கண்டினியூ பண்ணும். ஜென்ரல் சின்டாக்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஜஸ்ட் கண்டினியூ. டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூனா கண்டினியூ ஆகும், எஸ் கொடுத்தா அகைன் இட் கோஸ் டு த டெஸ்ட் கண்டிஷன் ஆகும். இங்கே கண்டினியூன்னு நான் கொடுத்துருக்கிறதுனால ட்ரூ கொடுக்கும்போது இட் கோஸ் டு த கண்டிஷன். இங்கே இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா நோன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். கண்டிஷனே ஃபால்ஸாக இருந்ததுன்னா இட் கெட்ஸ் அவுட். ஓகே, ஸோ திஸ் இஸ் இதுவுமே எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபார் லூப்ஸ் வைல் லூப்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் த நியூ ஸ்டேட்மெண்ட் இஸ் பாஸ் ஸ்டேட்மெண்ட். பாஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் ஆஃப் அ நல் ஸ்டேட்மெண்ட். எனக்கு இந்த பாஸோட ஜென்ரல் சின்டாக்ஸ் இஸ் பாஸ். இன் வென் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை த இன்டர்பிரட்டர் இட்ஸ் கம்ப்ளீட்லி இக்னோர்ட். பாஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தங்கள்ட்ட இந்த இக்னோர் பண்ணிவிட்டு வர்றது தான் இல்லையா. த சேம் ஆஸ் லைக் தட் பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கோயிங் டு டூ. இதில் எக்ஸாம்பிளை பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் வேல்யூ, ஏதோ ஒரு நம்பர் வேல்யூ வாங்கிக்கிறாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோவான்னு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் என்னாகும், பாஸ் கொடுக்குறாங்க, எல்ஸ் பிரிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஐ எம் கிவிங் த்ரீ, ஸோ நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ பாஸ் இஸ் அ ஜென்ரலி பிளேஸ் ஹோல்டர். இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடும் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே சில்ட்ரன், ஸோ பை திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் அவர் லூப்பிங் ஸ்ட்ரக்சர். ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் மெசேஜ் மீ. தேங்க்யூங்க.